சனி கிரகம் அப்படிங்கிறது நமக்கு அனுகிரகம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமா இருந்தாலும் கூட, நீங்க பாவமோ இல்லைனா உங்களுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னாலோ அந்த கிரகம் உங்களுக்கு இல்லாத சோதனையெல்லாம் கொடுக்கும். ஏன் இந்த சனி பகவான் மட்டும் நம்மளை இப்படி வாட்டி வதைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கான உண்மையை இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். அது எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா, சனி பகவானுடைய பிறப்பு, அதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஆச்சு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கான பதில் நமக்கு கிடைச்சிரும். சனி பகவானோட பிறப்பு பத்தி பார்க்கலாம். சூரிய பகவானோட மனைவியான உஷா தேவி, சந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க இவங்கள, ஒரு சிறந்த சிவபக்தை. அவங்க ஒரு நாள் சிவனை நோக்கி தவம் புரிய விரும்பியிருக்காங்க. ஆனா சூரிய பகவான தனியா விட்டுட்டு போக அவங்களுக்கு மனம் இல்லாததால தன்னோட நிழலை கொண்டு சாயா தேவிய உருவாக்கிட்டு போறாங்க. சூரிய பகவானும் சாயா தேவிய தன்னுடைய மனைவியா நினைச்சுக்கிட்டு அவங்களோட வாழறாரு. அப்போ ரெண்டு பேருக்கும் சனி பகவான் அப்படிங்கிற ஆண் குழந்தை பிறக்குது. தாயின் நிழலை மாதிரியே சனி பகவானும் கருப்பா பிறக்கிறாரு. இதனால சூரிய பகவானுக்கு சனி பகவான பிடிக்கிறது இல்ல. பூமியில ரேசிசம் நடந்துச்சு அப்படின்னாலே அதை எதிர்த்து குரல் கொடுக்க பல பேர் வருவாங்க. கடவுள்களுக்குள்ளார நடந்துச்சு அப்படின்னா அதை யாரும் எதிர்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? எதிர்த்தாங்க. சாயா தேவி சூரிய பகவானோட 5 புதல்வர்களையும் 3 மகள்களையும் நல்லா பாத்துட்டு வராரு. ஆரம்பத்துல சுவர்ணா சனி பகவான நல்லாவே பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இருந்தாலும் சனி பகவானுக்கு அது ஏமாற்றமாகவே இருந்திருக்கு. ஒரு நாள் சுவர்ணா மற்ற குழந்தைகளுக்கு உணவளிக்கும் போது சனி பகவானும் கேக்குறாரு. ஆனா உணவு மறுக்கப்பட்ட காரணத்தால கோபத்துல சனி பகவான் தன்னோட தாய காலால மிதிச்சிடுறாரு. இதனால தாய மிதித்த பாவத்தால சனி பகவானோட கால் முடமா போயிடுது. இதனால சனி பகவான் தன்னோட தந்தை சூரிய பகவானோட உதவியை நாடுறாரு. அப்போதான் ஸ்வர்ணா அவருடைய உண்மையான தாய் கிடையாது அப்படிங்கறது தெரிய வருது. ஸ்வர்ணா தான் சந்தியாவோட நிழல் அப்படிங்கறது புலப்படுது. சனி பகவானோட கால் முடமான காரணத்தினால அவரால் வெகுவா இடப்பெயர்ச்சி செய்ய முடியாது. அதனாலதான் மற்ற கிரகங்களை காட்டிலும் சனி கிரகம் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு ரொம்ப மெதுவா இடப்பெயர்ச்சி அடையுது. சனி பகவான் மெதுவா இடப்பெயர்ச்சி அடைவது குறித்து மற்றொரு கதையும் சொல்லப்படுது. அது என்ன அப்படின்னா, ராவணனோட மகன் மேகநாதன், இந்திரஜித் அப்படின்னு சொல்லப்படுற மேகநாதன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா கிரகங்களும் தன்னோட மகன் பிறப்புக்கு சாதகமா இருக்கணும் அப்படின்னு எண்ணினான். அப்போதான் தன்னோட மகன் நீண்ட ஆயுளோட வாழ முடியும் அப்படின்னு நினைச்சான். 9 கிரகங்கள்ல 8 கிரகங்கள் இதுக்கு ஒத்துக்குச்சு. ஆனா சனி பகவான் மட்டும் இதுக்கு ஒப்புக்கொள்ள மறுத்துட்டாரு. இதனால கோபம் அடைந்த ராவணன் தன்னோட மகன் மேகநாதோடைய நீண்ட ஆயுளுக்காக சனி பகவானோட ஒரு காலை வெட்டி முடமாக்கினான் அப்படின்னு சொல்லப்படுது. இதனாலதான் சனி கிரகம் மெதுவா இடம்பெயருது அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த கதையில எந்த பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, எந்த பார்ட் உங்களுக்கு பிடிக்கல, இந்த ஸ்டோரி உங்களுக்கு முழுசா பிடிச்சிருந்தது அப்படின்னாலும் அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். இத மாதிரி இன்னும் வேற எதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க விரும்புறீங்க அப்படிங்கறதையும் தாராளமா நீங்க அதுல பதிவிடலாம். ரகசிய உண்மைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. டே, இன்னைக்கு கலெக்ஷன் எவ்வளவு வந்திருக்கு? காலையில இருந்து 10 ரூபாய் தான் வந்திருக்கு. உனக்காவது 10 ரூபாய் கிடைச்சது, எனக்கு அது கூட கிடைக்கல. வியாபாரம் ரொம்ப டல்லா இருக்குதுடா. தெரியலையே. ஏக்கா அண்ணா பணம் குடுக்கறாரு, வாங்க 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 வாங்க. இந்த வரேன். வாங்க.